ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஃப் ஆஃப் டச். நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா டாப் லெவலில் உள்ள ஹைட் அண்ட் ப்ளேஸ் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்று அந்த சேனலை சப்ஸ்கிரைப் இல்லையா, மறக்காமல் ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். இப்போ வந்து நான் சமீபமாக ஒரு அஞ்சு நாளைக்கிட்ட வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா என்னோடய செல்லு உள்ள கிளாஸ் உடஞ்சிருச்சு, அதை மாற்றத்தான் வந்து வீடியோ போடல. இனிமேல் டெய்லி வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டாப் லெவலில் உள்ள ஹைட் அண்ட் ப்ளேஸ் எல்லாம் சொல்லுவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா சென்டோசாங்கிற இடத்துல பக்கத்தில் உள்ளது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே தான் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல உள்ளத ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹிட்டன் ப்ளேஸாக காட்டுறோம் உங்கள்கிட்ட. இது கடியில் தான் இருக்குது, இதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அடியில் தான், நீங்கள் வந்து இது கடியில் உட்காந்து படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் யாரை வேண்டாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து நீங்கள் யாரை வேண்டாலும் ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஷூட் பண்ணுறேன். இந்த ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஹைட் அண்ட் ப்ளேஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். செகண்ட் ப்ளேஸாக இருக்கிறது வந்து பீக்குக்கு பக்கத்தில் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப சேஃப்டியானது, நீங்களே பாருங்களேன். இப்போ இதில் போய் உக்காந்துக்கிட்டோம்னா இப்படி உக்காந்துக்கணும், யாராலையும் பார்க்க முடியாது. சப்போஸ் பார்த்துட்டாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களாட்டி சுட முடியாது. வேணாச்சுங்களா, அவங்களாட்டி வந்து இப்போ ஒரு கன் வந்து ஒரு லிமிட்டுக்கு தான் கீழே எடுத்துகிட்டு வர முடியும். அந்த பாக்ஸு மேலே நின்றாலும் அதுக்கு அதை மீறியும் சுடணுன்னா சுட சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதையும் மீறியும் சப்போஸ் நம்மளை கில் பண்ணணுன்னா பாமால தான் சுடணும். இப்படி படுத்துக்கலாம், இது நல்ல பெட்டரான இடமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேண்டாம். சரி, அடுத்த ஹைட் அண்ட் ப்ளேஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக பார்க்க போகிறது என்னது ஃப்ரெண்ட்ஸ், இதான். இது வந்து அதாவது இது வந்து பிளான்ட் நேஷன், இந்த வந்து ஊர் பேர் சரியாக தெரில, நான் அடுத்ததாக சொல்கிறேன். இது வந்து என்ன இடத்துல இருக்குன்னா அதாவது பிளான்டேஷன் ஒரு இடத்துல இருக்குது. இங்கே உட்காந்துக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதாவது நம்ம வந்து நல்லா குஞ்சிக்கிட்டோம்னா அங்கே மேடு பள்ளமாக இருக்கிறதுனால யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்ல இடம்தான். சரி, அடுத்த இடத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக பார்க்க போகிறது வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து மில்லுக்கு பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மில்லுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த இதிலேயே நடந்து போயிட்டே இருக்கணும். இதில் தப்பி தவிர கீழே வந்தால் கூட டெத்து தான் ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்ம் டெத்து தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கணும். உட்காந்தமுன்னா யாராலையும் பார்க்க முடியாது, சான்ஸ் எல்லாம். ஆனால் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இந்த கீழே நின்று இந்த மரமும் இருக்கா, அந்த மரத்தில் ஏறி சுட்டாலும் சான்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுடவும் முடியாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அது பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.